அன்பான நண்பர்களே, 28/9/2018 வெள்ளிக்கிழமை மாலை மலர் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி. சாட்சிகள் தீர்ப்பை தரும், மனசாட்சி தீர்வை தரும். தவறுவதும் தவறு செய்வதும் மனித இயல்புதான். ஆனால் இரண்டையும் சமூகம் அங்கீகரிப்பதில்லை. அங்கீகரித்தால் இரண்டும் அதிகரிக்கும் என்பதால் தான் தவறினால் திருந்தவும் தவறு செய்தால் வருந்தவும் சில நடைமுறைகளை உருவாக்கி கடைபிடிக்க செய்திருக்கிறார்கள். எவை செய்யத்தக்கது என்பதையும் மரபு வழியாக பின்பற்றவும் வைத்திருக்கிறார்கள். தகாத உறவும் அதில் ஒன்று. தகாதது என்று இருந்ததை செய்ய தகுந்ததுதான், தப்பில்லை என்ற ரீதியில் சுப்ரீம் கோர்ட் ஒரு வித்தியாசமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தகாத உறவு குற்றமல்ல. தகாத உறவு குற்றமல்ல என்று அறிவித்து இருப்பதை முற்றிலும் ஏற்புடையது என்றோ அல்லது ஏற்கத்தக்கதல்ல என்றோ முடிவுக்கு வர முடியவில்லை. பிருந்தா காரத், ரேகா சர்மா, பிரசாந்த் பூஷன் போன்ற பிரபலங்கள் தீர்ப்பை வரவேற்று இருக்கிறார்கள். ரேணுகா சௌத்ரி, சுவாதி மாலி வால் போன்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். திருமண பந்தத்தில் இருந்து கொண்டு தகாத உறவில் ஆண் பெண் யார் ஈடுபட்டாலும் தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கு பதில் அது குற்றமல்ல என்று ஆக்கப்பட்டுள்ளது. இது பலதார திருமணத்தை ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும், பெண்களுக்குத்தான் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அச்சம் தெரிவித்துள்ளார்கள். ஒரே பெண்ணுடன் காலம் முழுவதும் வாழ்கிறீர்கள் என்று அயல்நாட்டுக்காரர்கள் நம்மை பார்த்து ஆச்சரியப்படுவதுதான் நமக்கு பெருமை. ஆனால் இந்திய தண்டனை சட்டம் பெண்களின் செக்ஸ் சுதந்திரத்தை பறிக்கிறது என்று அதை நீக்கிவிட்டு நாமும் அவர்களை பின்பற்ற முயல்வது நமது தனித்தன்மையை இழப்பதாகவே அமையும். மகிழ்ச்சியற்ற திருமணம்தான் தகாத உறவுக்கு காரணம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மகிழ்ச்சி மனநிறைவு என்பது மனகுதிரையின் பார்ப்பட்டது. அதற்கு கடிவாளம் அவசியம் என்பதுதான் முன்னோர்கள் கற்றுத்தந்த அனுபவ பாடம். இல்லாவற்றால் அபிராமிகள் உருவாவதை தவிர்க்க முடியாது. தகாத உறவு பெற்ற குழந்தைகளை தகாத உறவு பெற்ற குழந்தைகளை கூட கொல்ல வைத்துவிட்டது. அதிகரித்து வரும் தகாத உறவுகள், கட்டிய கணவன், மனைவி, தாய், தந்தை, பிள்ளைகள் என்று யாரையும் கொல்லும் நிலைக்கு அழைத்து சென்று விடுகிறதே. தகாத உறவு தப்பில்லை என்றால் அதற்கு குறுக்கே வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பொறுத்தவரை போட்டுத் தள்ளுவதும் தப்பில்லை என்பதுதான். இதை ஜீர்ணிக்க முடிகிறதா? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது நம் நாட்டின் கலாச்சாரம். இதை நவீன மருத்துவம் கூட மிகச்சிறந்த வாழ்க்கை மருந்தாக வலியுறுத்துகிறது. ஆனால் உலகம் மாறியிருக்கிறது, நாமும் மாற வேண்டும் என்று மற்ற நாட்டு கலாச்சாரத்தை நோக்கி செல்வது சரியாக இருக்குமா என்ற கேள்வி எழுகிறது. ஆணும் பெண்ணும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் சரியானது, ஆனால் செய்யும் தவறை அங்கீகரிப்பது சரியாகுமா? குடும்ப உறவுகளுக்கு வேட்டு வைக்கும் தகாத உறவை குற்றம் என்று சொல்லி புகார் அளிக்க முடியாத நிலை. விவாகரத்துக்கு வேண்டுமானால் ஒரு காரணமாக எடுத்துக் கொள்ளலாமாம் என்றால் இனி விவாகரத்தை விட விவாகரத்து தானே அதிகமாக நடக்கும். கணவர் என்பது மனைவியின் எஜமானர் அல்ல என்று சட்டம் சொல்லலாம். ஆனால் அதையும் தாண்டி கணவரை தெய்வமாக மதிப்பதும் மனைவியை தாயாக நினைத்து பெருமிதம் கொள்வதும் தான் நல்ல குடும்பங்களின் அடிப்படை பண்பாக இருப்பதை மறுப்பதற்கு இல்லை. இந்த பண்பை மறந்தால் மகிழ்ச்சியற்ற உறவுகள் தான் மலரும். உலகம் ஆயிரம் சொல்லட்டுமே, உனக்கு நீதான் நீதிபதி. கோர்ட்டுக்கு தேவை சிலசாட்சி, குணத்துக்கு தேவை மனசாட்சி. காலங்கள் மாறும், காட்சிகள் சாட்சிகள் எல்லாம் மாறும். ஆனாலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை காலம்தான் கணித்தது.
கணித்து சொல்ல வேண்டும். மகா உன்னதமானவர்களே, அற்புதமானவர்களே, சுப்ரீம் கோர்ட் மூன்று பெரிய விஷயங்களை ஆதரிக்கிறது இப்பொழுது. முதலாவதாக கள்ள தொடர்பு நியாயமானதுதான் என்பதை போலவும், ஓரினை சேர்க்கை நியாயமானதுதான் என்பதை போலவும், சபரிமலைக்கு பெண்கள் செல்லலாம் என்பதை போலவும் நிறைய தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது. இது எங்கே போகும், எங்கே முடியும் என்பதை இப்பொழுது யாரால் சொல்ல முடியாது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது. பார்ப்பதை எல்லாவற்றையும் பார்ப்பதற்காகத்தானே இருக்கிறோம். பார்ப்போம். இந்த குறுகிய வாழ்க்கையில் சந்தோஷம் ரொம்ப முக்கியம் இல்லையா? நமக்கு தேவையான மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்குமென்றால் அனுபவிக்க வேண்டியதுதான் இல்லையா? வேற என்ன இருக்கிறது? வேற என்ன இருக்கிறது? குறுகிய வாழ்க்கை. இந்த குறுகிய வாழ்க்கையில் நிறைந்த சந்தோஷம் தேவை, நிறைந்த சந்தோஷம். யஸ், சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் நாடி செல்வோம். நன்றி. ஜான் பாஸ்கோ. நான் சொல்லவில்லை, பேப்பர் சொல்கிறது. தேங்க்ஸ். பி ஸ்ட்ராங், டேக் கேர், ஸ்டே பிளஸ்ட். பாய்.